Hi friends, welcome back to my channel Malathi Vlog Summer. In this video, money saving tips. So, this video is very useful. So, video skip the video. Now, let's go to the video. Savings in Pathina, Naria Vishataka, Naria Pair Palavidama on the savings panwanga, savings panadari or Merka Matanga. But when the Yeprivanda, the smarta and then the savings pandranga, other Mulima Yeprivanda Vishata achieve pandranga, Angulode gold when the Yeprivanda achieve pandranga, Abdin rather Rumbabi Mukhi. In and Amakasa Sambadikira than the Ella or Ella Verima Kastaman Velena, other than the Kasa Sambadikro. So Kastapata Kasa Sambadichi, and a seller panamoda paranga takataka and Amade Salava Kastapata Sambadichi when the Kasa, Nama Selava Panamoda, other than the Nama Vin Salava. பண்ணாத மாதிரி நம்ம பார்த்து செலவு பண்ணனும். நம்ம செலவு பண்ணும்போது இது வந்து நம்ம கரெக்ட் தானா இதை யூஸ் பண்ணலாமா? சோ இது தேவைதானா அப்படினு ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சு நம்ம செலவு பண்றதுன்றது ரொம்ப ரொம்பவே முக்கியம். எந்த விஷயத்துல வந்து காசு நீங்க அதிகமா வந்து செலவு பண்றீங்க அப்படின்றத நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படினா கண்டிப்பா வந்து அதல நீங்க கண்டிப்பா நீங்க ரிடூஸ் பண்ணிடுவீங்க. அதன் மூலமா நீங்க காசு வந்து மிச்சம் பண்ணலாம். சேவிங்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அத ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்காக வந்து நம்ம சேவிங்ஸ் பண்றோம்? எந்த ஒரு இதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் என் குழந்தைக்கு. எனக்கு வந்து நான் நெக்ஸ்ட் இயர் நான் சேர்க்க போறேன். நெக்ஸ்ட் இயர் சேர்க்கிறதுக்கு வந்து அவ்வளவு பல்க் அமௌண்ட் வந்து என்னால அப்போ உடனே அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் இப்பத்துல இருந்தே சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த டைம்ல வந்து ஒரு கரெக்டான அமௌண்ட் வந்து எனக்கு சேர்ந்துடும். அதனால வந்து நான் என்னோட பையனுக்கு நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு பா இதுதான் என்னோட கோல் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சேர்க்கறதுல. குழந்தைக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்காக நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் வந்து நீங்க கரெக்டா வந்து அந்த சேவிங்ஸ்ல காசு பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டிலே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இல்லை வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம உடனே வாங்க முடியாது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு 12,000-13,000 அந்த மாதிரி அபவுட் 10,000 மேலே வாங்குற திங்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து சேர்த்து நீங்கள் அது கூட நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து காசு சேமிச்சு வச்சு நம்ம வந்து கடன் வாங்காமல் நம்ம வந்து வாங்கியிருக்கோம், சேர்த்து வச்சு வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சேவிங்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க மந்த்லி பட்ஜெட்ல எதுவுமே நீங்க போட்டு வச்சுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேலரி நம்ம கைக்கு வந்த உடனே, அதாவது வீட்டில் வந்து ஒருத்தர் தான் ஒருத்தருடைய சேலரி அப்படின்னா அந்த சேலரி கைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை நீங்க தனியா எடுத்து வச்சுட்டு தான் நீங்க எக்ஸ்பென்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து நீங்க அதை செலவு பண்ண ஆரம்பிக்கணும். சேவிங்ஸ் வந்து தனியா எடுத்து வச்சுட்டோம், எக்ஸ்பென்ஸ் இதில் தான் பார்த்தாகணும், இது கம்மியானாலும் இதில் தான் எப்படியாவது பார்த்தாகணும், இதில் தான் எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செட் உங்களுக்கு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதனால இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்லை வீட்டில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒர்க்கிங் அப்படின்னா ஒருத்தருடைய சேலரி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கலாம், மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வச்சுட்டு இன்னொருத்தவங்க சேலரி வந்து நீங்கள் சேவிங்ஸில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரெண்டு பேர் வர சேலரியும் நீங்கள் எடுத்து சேர்த்து ஸோ ரெண்டு பேருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு டோட்டல் பார்த்துட்டு அதில் ஒரு 70%-75% வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ்க்கு எடுத்துட்டு மீதி இருக்கிறத வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இன்கம் வருதோ, நீங்கள் எப்படி நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு சேவிங்ஸ்க்கும் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பென்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சன் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக லேடிஸ் ஒரு கண்ட்ரோல் தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் லேடிஸ்ல எவ்வளவோ காசு வந்து எவ்வளவு காசு வந்து ஏன்னா கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் வந்து மந்த்லி 2500 இல்லை 2000 அந்த மாதிரி நீங்க போட்டு வச்சிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து கூட ஒரு 200-300 மிச்சம் பண்ணி அந்த காசை கூட நீங்கள் சேமிச்சு வைக்கலாம். நான் வந்து ஒரு யூடியூப்ல பார்த்தேன், இந்த ரெசிபி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபிஸ்க்கான தேவை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்கி வச்சு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து அதுக்கப்புறம் அது செய்கிற மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அந்த ரெசிபிஸ் நீங்கள் வீடு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படியே வாங்க வேண்டாம். ஸோ ஏன்னா அது அப்படியே இருந்து வேஸ்ட்டாக போய் கீழே போடுற மாதிரி தான் இருக்கும். சோயா சாஸ் சில்லி சாஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் ரேராக தான் செய்வோம். அது கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, அது ஒரு பாட்டில் வாங்கி வச்சிருப்போம், அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கும், அதை அப்படி தூக்கி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ நம்ம என்ன வாங்குறோமோ அது வந்து கரெக்டான குவான்டிட்டிக்கு வாங்கி அதை நமக்கு காலி பண்ணிட்டோம் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அது அப்படியே இருந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுல அதுவும் காசு வேஸ்ட்டு தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வேஸ்ட்லாம் ஆகும். ஸோ அதுலேருந்து பணத்தை மிச்சம் பண்ணுங்கள். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்காதீங்க, இல்லை இதெல்லாம் வாங்க வேண்டாம்,
நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்றத நீங்கள் வாங்கி அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் செய்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ரெசிபீஸ் வந்து செஞ்சு அப்படியே அடுக்கி வைப்பாங்க அந்த பாக்ஸ்லாம், டிஃபன் பாக்ஸில் பார்த்து அப்படியே அடுக்கி வைப்பாங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பல்காக வந்து செஞ்சு அந்த மாதிரி டம்ப் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஏன்னா இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லோரும் பார்க்குறாங்கன்றதாங்க, வியூஸ் நிறைய போகுன்றதுனால சில பேர் கூட போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஓகே, ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்து அது வேஸ்ட்டாக தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு வந்து அவ்வளோ ஸ்நாக்ஸ் அவ்வளோ சாப்பாடுலாம் கொடுத்து அமைச்சோன்னா அந்த குழந்தை எப்படி சாப்பிடும், அந்த குழந்தை வந்து எவ்வளோ சாப்பிடும், எவ்வளோ குவான்டிட்டி, அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்குமோ அதை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் நம்ம வந்து வீட்டில் இருந்தால் நம்ம ஏதாவது சொல்லி ஊட்டிடுவோம். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த குழந்தைய தான் சாப்பிடணும். அந்த டைமில் பிடிக்காத விஷயங்கள் நம்ம கட்டி கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே கொண்டு வரும், அது வேஸ்ட்டாக போயிடும். இல்லை அப்படின்னா அதுக்கு பிடிச்ச விஷயமே நம்ம கட்டி கொடுத்தாலும் ஒரு லிமிட்டாக கட்டி கொடுக்கும், நிறைய வந்து நம்ம கட்டி கொடுக்கறதுனால என்ன ஆகும், அது வந்து வேஸ்ட்டாக அப்படியே வீட்டுக்கு தான் கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு லஞ்ச் பேக் பண்ணும்போது கூட சரி, நிறைய கொடுக்காம எது எது சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க எவ்வளோ அளவு கொடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து நிறைய பணத்தை மிச்சம் பண்ணலாம். ஒரு காய்கறியாக வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்கும், வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ரேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கிக்கணும். ஒரு வாரத்தில் வந்து ஒரு 7 நாள் இருக்குன்னா ஒரு 2 நாள் நான்வெஜ் போச்சுன்னா கூட 5 நாளைக்கு தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம என்ன காய் நம்ம வாங்கிக்கலாம், என்ன செய்யலாம், 4 பேருக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா தக்காளி ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டைம் என்ன பண்ணுவோம், நம்ம தக்காளியே இல்லாமல் ரெசிபீஸ்லாம் நம்ம செஞ்சோம் இல்லையா. ஸோ அப்போது தக்காளி இல்லாத பொழுது நம்மளால் செய்ய முடியுது. எதுவுமே வந்து நம்ம வாங்கி வச்சு நிறைய அதுவும் நிறைய குவான்டிட்டி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டோம்னா நிறையா இருக்குது அப்படி நிறைய போட்டு செய்கிறது, நிறைய தக்காளி போடுறது, நிறைய வெங்காயத்தை போட்டு நிறைய குழம்பு வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி வாங்கி வச்சுட்டாலும் நிறைய இருக்குது நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால எங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு 4 பேருக்கு அந்த மாதிரி திங்க் பண்ணி வாங்கிக்கோங்க. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி அதிகமாக இருக்கா சரி, இன்றைக்கி கம்மியாக 1/2 கிலோ சும்மா அன்றைக்கி 1 நாளைக்கு மட்டும் 2 நாளைக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கம்மியாகும் பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். சாப்பிட்றதுல வந்து எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன், கரெக்டாக சாப்பிடணும், தேவையான அளவுக்கு சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும் கண்டிப்பாக. ஆனால் அது நம்ம வாங்குகிற விஷயம் அதில் அதில் பணத்தை எப்படி நம்ம மிச்சம் பண்ணுறதுன்றது வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி அது நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவிங்ஸ்ன்னு நான் சொன்னேன், நீங்கள் தனியாக சேவிங்ஸ் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். சேவிங்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்கன்னா வீட்லேயே அப்படியே எடுத்து வச்சிட வேண்டாம். வீட்லேயே நம்ம எடுத்து வச்சிடறோம், ஏதோ ஒரு பேக்கில் போட்டோ ஏதோ ஒரு சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேக்கில் போட்டு பீரோவில் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக அது ஒர்க்கட் ஆகாது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து கையில் வீட்டில் வந்து காசு சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சேராது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து வீட்டில் காசு இருக்குது இல்லாத போது நம்ம கையில் காசு இல்லாத போது வீட்டில் நம்ம காசு இருக்குது நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கோன்ற அந்த தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அதாவது காசு வீட்டில் இருக்கு, அப்போ கண்டிப்பாக வந்து அதை எடுக்க போகும் கை. ஸோ அதனால வீட்டில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது பேங்க்ல போடுங்க, அதாவது ஒரு ஸ்கீமில் போட்டு விட்டுருங்க, ஆர்டியே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸாக கூட நமக்கு யூஸ் ஆகும். இல்லை திடீர்னு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாயிடுச்சு, இல்லை உடனே வந்து ஊருக்கு போகிற வேலையாயிடுச்சு, எனக்கு கையில் காசு இல்லாத போது அந்த காசு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தனியாக கூட எமர்ஜென்சி சேவிங்ஸ்னு ஒரு தனியாக போட்டுக்கலாம். அது மட்டும் அது இல்லாமல் ஒரு ஆர்டிக்குன்னு தனியாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வர இன்கம்மை பொறுத்து நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணுங்க. வீட்டில் வந்து சேவிங்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது சேவிங்ஸாகவே இருக்காது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அதனால அது பார்த்துக்கோங்க. நம்ம லைஃப் வாழறது நம்மளோட லைஃப் வாழறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் மற்றவங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சி வாழறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. நம்மளோட லைஃப்பு நம்ம பார்த்து இருக்கிறதுன்றது தான் வந்து ஒரு ஒரு குட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹாப்பியான லைஃப்பாக இருக்கும். செலவு பார்த்திங்கன்னா கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களை பார்த்து இல்லை அவங்க அது போடுறாங்க, அவங்க வந்து ட்ரெஸ் வாங்குறாங்க, நானும் வாங்குவேன், நானும் வாங்கணும், அவங்க அது பண்ணுறாங்க, நானும் இது பண்ணணும் அவங்க சொல்லிட்டு போட்டி, நீ வாங்குறியா நான் நீ வாங்கிட்டேயில நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களை பார்த்து பண்ணுறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகம். இதை வந்து நம்ம குறைச்சிட்டாலே செலவுகள் வந்து கண்டிப்பாக கம்மியாயிடும், ஹாப்பியான லைஃபும் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். மற்றவங்க மாதிரி இருக்கணும், மற்றவங்க மாதிரி பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் திங்க் பண்ணுறதுன்றது தப்பு தான். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க.